அன்பு தமிழஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். தாய்மொழி கன்னடம். இளம் வயதில் படித்தது எல்லாம் சென்னையில். வாழ்க்கை எப்போதும் நாம் விளையும் மன ஓட்டத்திற்கு ஏற்ப அமைவதில்லை. இவருக்கும் அப்படித்தான். தொடங்கிய தொழிலில் பேரிழப்பு. கைகூடுவது போல் இருந்து இறுதியில் கைகூடாமல் போனது காதல் என்று பல இழப்புகளை சந்தித்தார். ஆனாலும் தனக்கு நேர்ந்த வாழ்க்கையோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை. உண்மைகளை உண்மையாகவே பார்க்கும் கவிஞனால் அது எப்படி முடியும்? சொன்னால் மறுக்கிறார்கள், எழுதினால் நிராகரிக்கிறார்கள், தாக்கினால் தாங்குகிறார்கள், சும்மா இருந்தால் தாக்குகிறார்கள். அற்புத உலகம், அற்புத மாக்கள் என்று எழுத்துலகில் அவரின் படைப்புக்கான எதிர்ப்புகளை கூட இயல்பாக கடந்தவர். தன்னை அல்லாது தன்னோடு தொடர்புடையவற்றையே அதிகமாக சிந்தித்து கவிதைகளை படைத்தவர். இவர் வாழ்க்கையில் வாழ்க்கையை ஏற்படுத்திய அதிர்வுகளால் அதிர்ந்து அயர்ந்த நிலையிலும் தமிழுக்கென தனிச்சிறப்பு வாய்ந்த ரா என்னும் இதழினை தொடங்கினார். அவ்விதழும் அதிர்ந்தும் அயர்ந்தும் கிட்டத்தட்ட 24 இதழ்கள் வெளிவந்தன. என்னுடைய கனவுகளை உடனே அங்கீகரித்து விடுங்கள், வாழ்ந்துவிட்டு போனேன் என்ற நிம்மதியாவது இருக்கும் என்ற அவரின் கவிதை சமகாலத்தில் நம்முடன் வாழ்க்கை பயணத்தில் இயங்குபவர்களை எச்சூழ்நிலையிலும் அவமதித்துவிடக் கூடாது என்று அறிவுறுத்துகிறது. அவரின் சமரசமற்ற வாழ்க்கை இவருக்கு எஃபெக்டிவ் டிசார்டர் என்ற மனநோயை பரிசளித்தது. அந்நோய் முற்றலால் ஒரு கிணற்றில் விழுந்து தன்னோடு மல்லுகட்டிய வாழ்க்கைக்கு 6/7/1984 வழிவிட்டார். யாரையும் பிரிந்து செல்ல வேண்டாம் என கூறவில்லை. அப்பிரிவில் சின்ன கையசைவு, சின்ன புன்னகை இவற்றைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்ற அவரின் வரிகளுக்கு அவரை கடுமையாக விமர்சித்து எழுதிய கவிஞர் பிரமிழ் அவர் இல்லாத ஒரு நாளில் இவ்வரிகளால் அவரை நினைத்து கண்கலங்கியுள்ளார். அதனால்தான் இக்கவிஞர் என்னை அழித்தாலும் என் எழுத்தை அழிக்க இயலாது என்றாரோ. இதோ அவரின் அழியாத எழுத்துகள். அணிலை பற்றிய கேள்வியையும் புளிய மரத்தோடு தனக்குள்ள நண்புணர்வையும் நம் கண்முன் காட்சிப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் வாழ்க்கை உண்டு. சில சிறியன என்றாலும் அவற்றின் வாழ்க்கை மிகப்பெரிய அழகோவியம் என விளங்க வைக்கும் இக்கவிதைகளை படைத்த மதுசூதனன் என இயற்பெயர் கொண்ட ஆத்மா நாம் என்பவரே அக்கவிஞர். தம்மை சுற்றியுள்ள எத்தனையோ உயிரினங்கள் மனித வாழ்வை விட மேலான வாழ்க்கையை வாழ்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆசைகள் பெருக பெருக நம்மை நாமே விளங்கிட்டு கொண்டு பொருளாதார சிறையில் அடைபட்டு கொள்கிறோம். அணில் மிக சிற்றின விலங்கு. அதன் தேடலும் ஆசையும் அது சார்ந்து உருவாகும் கனவும் என்னவாக இருக்கும்? அக்கனவு அவ்வணிலுக்கான உணவும் உறக்கமும் பற்றித்தானே இருக்கும். உணவை போன்று உறக்கமும் இன்றியமையாதது. ஆனால் மனித வாழ்வில் சிலர் வேண்டாதனவற்றை தேடி உறக்கத்தை தொலைத்து கனவை நரகமாக்கிக் கொள்வதை அன்றாட வாழ்வில் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். காலை எழுந்ததும் இறை தேடத்துள்ளும் இவ்வனில் இரவு எங்கே உறங்குகிறது? மலர் கிளை படுகையில்லா, ஆற்று மணல் சரிவிலா, சதுர வட்டக்கோண மயக்க சந்து பொந்துகளிலா? நிச்சயம் நூற்றுக்கணக்கில் இவ்வணில்கள் ஒன்றல்ல, தம் குழந்தைத்தனமான முகங்களுடன் சிறு பிள்ளைகளுடன் அனுபவித்து உண்ணும் இவை தங்களை பற்றி என்ன கனவு காணும்? உணவையும் உறக்கத்தையும் தவிர நாம் சந்திக்கும் சில மனிதர்கள் நம்பிக்கையற்று போகிற போது ஒட்டுமொத்த மனித வர்க்கத்தையே ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்மையே தனிமைப்படுத்திக் கொள்கிறோம். அத்தனிமையில் மரம், பறவை, கல், ஓடை, மலை என்று உயிரற்ற சடப்பொருள்களை
நம்மை அறியாமல் நம் மனம் அவற்றை நட்புபடுத்திக் கொள்கிறது. அவற்றை தேடிச் செல்வதும் அவை நம்மை விசாரிப்பது போன்றும் நாமும் அவற்றுடன் உரையாடுவது போன்றும் ஒரு தனி உலகத்தை நாமே படைத்துக் கொள்கிறோம். அப்படித்தான் கவிஞர் ஆத்மா நாம் ஒரு புளிய மரத்தை சிநேகிக்க அப்புளிய மரம் அன்புழுக அவரிடம் உரையாடுகிறது. ஒரு புளிய மரம் சமீபத்தில் என் நண்பனாயிற்று. தற்செயலாய் அப்புறம் நான் சென்றபொழுது நிழலில் இருந்து ஒரு குரல் என்னை தெரிகிறதா, என்னை விரிகிறதா? அந்த ஒரு நாள் நீ புளிய பழங்கள் பொறுக்க வந்தபோது என் தமக்கையின் மடியில் அயர்ந்து போனாய். குளிர்ந்த காற்று வீசினேனே உன் முகத்தில், உடலில் எங்கும் வா, எப்படியும் என் மடிக்கு. மாலையிலே கை கெட்டும் தூரத்திலே ஏதேதோ பேசிக்கொண்டு நடந்தோமே. ஒன்றாக ஒட்டிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றி கொண்டு கதை நூறு சொல்லிக்கொண்டு சீரித்தோமே. இன்று முதல் புது பயணம் தொடங்கும்.